அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவனை அடையும் வழியில் எதற்காக ஒரு நடுவில் மீடியேட்டர் அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கு உண்டு. இறைவனை அடையக்கூடியதுன்றது இயற்கை தானே, அதுக்கு எதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு இல்லையா? ஸோ பல பேர் வந்து என்கிட்ட கேட்கவும் செய்கிறீங்க, இத்தனை குருமார்கள் இருக்கிறாங்க, எதுக்கு நடுவில் மீடியேட்டர்? அந்த இறைவனை நம்மளே நேரடியாகவே வந்து தரிசிக்க முடியுமே, நேரடியாகவே அவர் தானே இயக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது, பல பேர் கேட்கவும் செய்கிறீங்க. நல்லா கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே எதுக்கு நடுவில் மீடியேட்டர் அப்படின்ற ஒரு கேள்வி சும்மா நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு பதில் கிடைக்காது. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது இங்கே அனைத்து விஷயங்களும் இறைவன் மூலமாக தான் நடக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே அவரே வந்து எப்படி செயல்படுத்த முடியும்? அப்போ இந்த இடத்துல நீங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த உடம்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடம்பு மூலமாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது, அதற்கு வேற ஒரு மனிதர் மூலமாக தான், வேற ஒரு உடம்பு மூலமாக தான் ஒரு விஷயங்கள் நடத்த முடியுமே தவிர, அப்படியே இயற்கை எப்படி நடத்த முடியும், எப்படி அது செயல்படும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொருள் தன்மையில் இருந்தால் தான் செயல்பட முடியுமே தவிர, அப்படியே செயல்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து இயற்கை தான் எல்லாமே பண்ணுது, இறைவன் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னும் போதும், இப்போ உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி தேவைப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு மனிதர் தானே எடுத்து வந்து கொடுக்க முடியும். பட்டு ஜீம்பும்பா போட்ட மாதிரி ஒரு கோடி ரூபா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்காது. அப்போ ஏதோ ஒரு அந்த இடத்துல உருவம் என்பது தேவைப்படுது, ஏதோ ஒரு செயல் என்பது அந்த இடத்துல தேவைப்படுது. இப்போ இன்னும் நீங்கள் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், எதற்காக மீடியேட்டர்ன்றது உங்களுக்கு புரியும். இப்போது காடுல மரங்கள் இருக்குது. இப்போ அமேசான் காட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ரோட்டு ஓரத்தில் மரம் இருக்குது, அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு சில மரங்களுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம், சில மரங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது கிடையாது. அதே மாதிரி ஏரி சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எடுத்துங்க, அதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றுறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்துக்கிட்டு அந்த மரம் தன்னாலவே வளர ஆரம்பிக்குது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம தான் தண்ணி ஊற்றி சில மரங்களை வளர்க்குறோம். இப்போ வாழை மரம் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே தானாக வளர்ந்து இருக்குது, அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது கிடையாது. ஆனால் வீட்டில் வைக்கிற மரங்கள் நம்ம தண்ணி ஊத்துறோம். ஏன்? இப்போ இந்த இடத்துல ஒரு மீடியேட்டர்ன்றது தேவைப்படுது. அந்த மரங்களுக்கு அந்த நீர் என்பது அதுவே இயற்கை, அதுவே மழை பெய்யுது, அதுவே கொடுத்துருது, அதுவே வளர்ந்துருது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு சில நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணின்றதும் இயற்கை சார்ந்தது தான். நம்ம எதுவும் இங்கே புது பொருளாக நம்ம தரல, இயற்கையிலேருந்து கொடுத்த அந்த தண்ணீரை எடுத்து திரும்பவும் நம்ம அந்த மரத்துக்கு நம்ம வந்து ஊட்டுறோம், ஊற்றி வந்து அந்த மரத்தை வளர்க்குறோம். அப்படின்னும் போது இயற்கையிலேருந்து கிடச்ச விஷயத்தையே எடுத்து திரும்பவும் அது கொடுக்கறதுக்கு ஒரு செயல் என்பது தேவைப்படுது, அதுக்கு உடல் என்பது ஒன்று தேவைப்படுது, அதனால் அங்கே அந்த விஷயம் நிகழுது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்னும் பல சித்தர்கள், பல மகான்களுக்கு எல்லாருக்குமே வந்து நடுவில் ஒரு மீடியேட்டர்ன்றது ஒரு குரு அப்படின்ற ஒரு விஷயம் என்பது அங்கே தேவைப்படுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எரியும் விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் என்பது தேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. அப்போ நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவருக்கு வந்து செயல்படுத்தினார். இப்போ பட்டினத்தடிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பட்டினத்தடிகளுக்கு கொடுத்தது வந்து அவரோட பிள்ளை யாருன்னா, காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவெளிக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த இடத்துல ஞானம் பிறகுது. அதுக்கப்புறம் கழுகுமரம் ஏற்ற போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பட்டினத்தார் மூலமாக பத்திரிகிரியார் அவரோட சிஷியர் வந்து அந்த இடத்துல ஞானம் அடைகிறார். அப்போது இந்த இடத்துலையும் பட்டினத்தார் மூலமாக தான் பத்திரிகிரியாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து உதயமாகுது. அப்போது பட்டினத்தாருக்கு எப்போ உதயமாகுது அப்படின்னா, அந்த காதற்ற ஊசியும் வராதுக்கான கடைவெளிக்கேன்னு படிச்ச உடனே தான் உதயமாகுது. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பரமஹம்ச யோகானந்தருக்கு யார் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னா, லஹரி மகாசாயர். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் தூண்டுகோல் என்பது தேவைப்படுது தவிர, அப்படியே எடுத்த உடனே சில விஷயங்கள் அப்படியே உணர்றதுன்றது வந்து எல்லோருக்குமே சாத்தியம் கிடையாது. இப்போது ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன்னு சொல்லி வள்ளலார் சுவாமிகள் சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆயக்கலைகள் 64 ஓதாமல் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது சில இங்கே அறிவு என்பது தேவைப்படுறதுக்கு இந்த இடத்துல சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகிறோம். இப்போது இப்போ நல்ல டீப்பாக போகக்கூடிய நல்ல ஒரு மிகப்பெரிய சித்த நிலையில் போகக்கூடிய ஒருத்தவங்களே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்து ஒரு 40 அப்புறம் சில பேர் அந்த சித்த நிலையை அடைகிறாங்க. இப்போது இவரை எடுத்துக்கிட்டிங்க, ஆதிசங்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து அடைஞ்சிருக்கிறாரு. அப்போது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர்றதுக்கு அந்த அறிவு என்பது சில இடங்களில் தேவைப்படுது, சில பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இயற்கையே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த விஷயம் மூலமாக, இவர்கள் மூலமாக, இந்த உடம்பு மூலமாக இவங்களுக்கு இதை கொடுத்து, இது மூலமாக ஒரு உதயம் ஒன்று ஏற்பட்டு அந்த உதயத்திலிருந்து இவன் பிடிச்சி மேலே வளர்ந்து வரணுன்றது இருக்குது. இப்போது நீர் மட்டும்தான் நம்மளாலேயும் ஊற்ற முடியுமே தவிர, அந்த மரத்துக்கு அந்த வேர் விட்டு வளர்ந்து அது பெருசாக வர்றதுன்றது யார் கையில் இருக்குன்னா, அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்குது. அந்த தண்ணி ஊற்றலாம் நம்ம, பட் அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணியினால் அது நல்லா வளர்ந்து வேர் பிடிச்சி மரமாக வளர்றதுன்றது யார்கிட்ட இருக்குன்னா, அந்த மரத்துக்கிட்ட இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட இருந்தாலும் அதுவும் இயற்கை சார்ந்து தான் இருக்குது. அந்த இயற்கை முடிவு பண்ணணும் அதை.
அந்த மரம் வளருதா அப்படின்றத அந்த இயற்கை முடிவு பண்ணணும். அப்போ செயல் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர இது இந்த நிலையை அடையும் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இங்க ஒரு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இப்ப குருமார்களாக இருந்து சில பேர் உங்களை வழி நடத்துறாங்க அப்படின்னும் போது நீங்க அதுல டிராவல் பண்ணி போக முடியுமே தவிர நீங்க முக்தி நிலை அடையிறீங்க நீங்க இன்னும் பிறவா பெருநிலை அடையிறீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம டிராவல்ல தான் இருக்குமே தவிர அதோட டெஸ்டினி என்ன அதோட டெஸ்டினேஷனை நம்ம அடைய முடியுமானா நிச்சயமாக நம்மளுக்கு தெரியாது. பட் டிராவல் பண்ணணுன்றது ஒரே ஒரு விஷயம் இங்கே இருந்தே ஆகுது. அதனால நம்ம டிராவல் பண்ணி போகிறோம். அதே வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீடியேட்டர் அப்படின்றத தாண்டி ஒரு செயல்படுத்துறதுக்குன்றது ஒரு ஆள் நிச்சயமாக தேவை. நீங்கள் இப்போது உணவு என்பது இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம்தான், அதுவே வளரக்கூடிய விஷயம்தான். அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதானே, ஏன் திரும்ப அதை போயிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பயிர்களாக நீங்கள் வளர வச்சு திரும்பவும் அதுக்கு அறுவடை பண்ணி ஏன் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் என்பது நடக்குது? அந்த இடத்துலையும் ஒரு செயல் தேவைப்படுது. அப்போது இந்த உடம்பு தன்மை என்பது இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் நம்ம ஏன் அதை முயற்சி பண்ணி நம்ம திரும்பவும் முன்னாடியே வந்து சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ ஏன் டாக்டர்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது? இயற்கை அதே தானே பண்ணிக்குது, அது அப்படியே விட வேண்டியதானே? அப்போது இங்கே நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இங்கே செயல்கள் என்பது தேவைப்படுது. அந்த செயல்கள் பண்ணுறதுக்கு ஒரு உடல் என்பது தேவைப்படுது. ஸோ நீங்கள் இது மீடியேட்டர்ன்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை ஒரு ஏளனமான ஒரு விஷயமா பார்க்காம எல்லாருக்குமே இங்கே அதை தான் தேவைப்படுதுன்னு தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இயற்கை அப்படி தான் வழி நடத்தும். இயற்கை யார் மூலமாக தான் வழி நடத்துமே தவிர அப்படியே அதுவே இறங்கி வந்து ஜீம்பூம்பா போட்ட மாதிரி ஒன்று அப்படியே தூக்கிட்டு போகிறேன்லாம் உங்களை யாரையும் தூக்கிட்டு போகாது. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு செயல்கள் செய்யும்போது ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒருத்தருக்கு அந்த ஸ்பார்க் என்பது ஏற்படும். அந்த ஸ்பார்க் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் அவன் பிடிச்சி ஒரு ஒரு விஷயமா பிடிச்சி ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அப்போ நான்ற தன்மை என்ன, அப்போ நான்ற ஒரு தன்மையை இல்லைன்னா அப்போ எது இங்கே அனுபவிக்குது, எது பிறக்குது, எது இறக்குது, அப்போ இந்த இறந்ததுக்கப்புறம் இந்த உயிர் என்பது எங்கே போகுது, அந்த உயிர் பொருள் எது, ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க பரமாத்மான்றாங்க அதெல்லாம் இப்போ என்னது அப்படின்ற பல கேள்விகள் எப்போ பிறக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு தூண்டுகள் என்பது அங்கே தேவைப்படும். இப்போ நீங்களே ஒரு நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பீங்க, அந்த கேள்விக்கு பதில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு புத்தகம் நீங்கள் வேறு எதுக்கோ ஆன்சர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஓ இதுக்கான பதில் அதானான்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஏதோ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பீங்க இயற்கை சார்ந்து இந்த விஷயத்தை வந்து இயற்கை கொடுக்குற தயாராக தான் இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய பதில்களை அது வெளிக்காட்டுவதற்கு தயாராக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா யாரோ ஒரு ரெண்டு பேர் அப்படி சைடில் பேசிட்டு போவாங்க, அவங்க வேற ஏதோ பற்றி பேசிட்டு போவாங்க, இது சம்மந்தப்படுத்தியே இருக்காது. ஆனால் அவங்க சொன்ன பதிலும் நீங்கள் கேள்வி கேட்ட பதிலும் மேட்ச் ஆகும். அப்போது இந்த மாதிரி தான் இயற்கை வந்து உங்ககிட்ட பதில் கொடுக்குமே தவிர அப்படியே டைரெக்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு ஜீம்பூம்பா போட்ட மாதிரி புரிய வைக்காது. இன்னும் சிலது எப்படி டீப்பாக கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு தூங்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் நல்லா உட்காந்து சிந்திக்கும் போதும் சரி, உங்களுக்கு சிந்தனை மூலமாக இந்த பதில்களை கொடுக்கும். அந்த டீப்பான இன்னும் அவ்வளோ திங்கிங்கில் போகல அப்படின்னும் போது இந்த மாதிரி சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக்கலாம். யார் குருமார்களை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அந்த பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பதில்கள் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதிய பதில்கள் பிறக்கும். இப்படி தான் ஒரு விஷயம் நடக்குமே தவிர ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீம்பூம்பா போட்ட மாதிரிலாம் நடக்காது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.